பக்தர்கல்லாம் பக்தன் முக்தர்கெல்லாம் முக்தன் சித்தர்கெல்லாம் சித்தன் என்று தங்களை போற்றி பாடுகிறது சம்ரக்ஷனாவின் பாடல் ஒன்று ஒரு தலை சிறந்த பக்த நிலையை தாண்டிய தங்களது தற்போதைய பூரணத்துவமான தெய்வநிலை தெய்வமே பக்தனாக இருப்பது எவ்வாறு என்று தாங்கள் தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு டீச்சர் என்றவர் யார் அவரே ஸ்டூடெண்ட்டாக இருந்தவர் தானே ஸோ முதல்ல ஸ்டூடெண்ட்டாக இருக்க கற்றுக்கணும் அதுக்கப்புறம் டீச்சர் ட்ரைனிங் காலேஜில் போய் படித்து டீச்சர் ஆகணும் அதுக்கப்புறம் பிரின்ஸ்பால் ஆகணும் அந்த மாதிரி இது ஒரு டெவலப்பிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் யார் வேணா ஆகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் நம்ம எல்லோருக்கிட்டேயும் அந்த கடவுள் தன்மை இருக்குது வி ஹாவ் இது காட்லினஸ் கடவுளுடைய தன்மைகள் நம்ம கிட்ட இருக்குது கடவுளுடைய தன்மைன்னா என்ன எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துறது அன்பாக இருக்கிறது கோம் இல்லாமல் இருக்கிறது வெறுப்பு இல்லாமல் இருக்கிறது அறிவாளியாக இருக்கிறது ஆரோக்கியமாக இருக்கிறது உழைக்கிறது இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றுத்துலையும் நீங்கள் ஸ்கில்டாக இருக்கணும் ரொம்ப பெரிய நிலையை அடைஞ்சிருக்கணும் அதுதான் கடவுளுடைய கல்யாண குணங்கள் இதே குணங்கள் உங்கள்கிட்டையும் இருக்குது ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணுறதில்ல இந்த சின்ன விஷயத்துக்கே உங்களுக்கு கோவம் வந்துடுது அண்ட் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே தவிர உங்களுடைய ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் எல்லாம் வளர்த்துக்கணுங்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியாஸ் இல்லை அண்ட் ஆல்வேஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் இவ்வாறு எமோஷ்னலி டிஸ்டர்ப் ஒரு காமன் கம்போஸ்டாக ஒரு பேலன்ஸாக இருக்காது அந்த மாதிரி அதை பற்றி ஒரு விஸ்வாமித்தர் நாட்டில் வரும் அப்பனே உனக்கு வந்துட்டது போல் சோதனைகள் வந்திருக்குமாயின் பின் ஏனையோர் வந்து சமாதியில் அடக்கமாயி அவங்க சமாதி மேலே புல் மொழிச்சிருக்கோம் அப்படின்வாங்க அது மாதிரி உங்கள் எல்லாரை விட என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த சோதனைகள் சங்கடங்கள் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி அது எதுவும் என்னுடைய கர்மாங்கிறதுனால நான் அனுபவிக்கிறேன் நீ ஒரு மினிட்ரியில் ஒரு மேஜர் மேஜர் ஜென்ரல் ஆகணும்னா நீ முதல்ல வந்து யூ ஹேவ் டு ப்ரூவ் தட் யூ அ குட் சோல்ஜர் அதுக்கப்புறம் உனக்கு மேஜர் அந்த மாதிரி போஸ்டெல்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி சாதாரணமாக இருக்கிற யாரை விட ஒரு மகானாக இருக்கிறவனுக்கு நிறைய சோதனைகள் வரும் நீங்கள் வந்து ஒரு சுண்ணாம்புக்கால் வாயில் இந்த திருநாவுக்கரசராக மாறினா தான் நீங்கள் அப்பறம் ஆவீங்க மலையிலேருந்து உருட்டினாலேயும் பாம்பு விட்டு கடிக்க விட்டாலையும் நமோ நாராயண சொன்னவனாக இருந்தால் தான் நீ பிரகலாதனாக ஆக முடியும் இப்படி உலகத்தில் எந்த ஒரு ஆளை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருங்களோ மகாபக்த விஜயத்தில் வர்றவங்களாகட்டும் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லாருமே வாழ்க்கையில் இந்த பரீட்சைகளை பாஸ் பண்ணி மேலே வந்தவங்க தான் சும்மாலாம் வந்து உடனே நீ சங்கராச்சாரியார் நீ ராமானுஜர் மதுவாச்சாரியார்னு விட்டுற மாட்டாங்க அது ரெண்டாவது இதுக்கு முன்பிறவிகளில் நம்ம என்ன சாதிச்சுருக்கோங்கிற ஒரு அப்ரைசல் கூட இருக்கும் அது ஒரு வேல்யூ அடிஷன் முன்பிறவிகள் நீ என்னென்னவோ உலகத்தில் வந்த அப்போ எப்படியெல்லாம் நீ ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க அப்படிங்கிறது உன்னோடய மெரிட்டில் சேரும் அது ரெண்டாவது விஷயம் அதனால் நீங்கள் எல்லாருமே கடவுள் தான் நீங்கள் கடவுள் என்பதை ரொம்ப மறுக்கிறீர்கள் நீங்கள் உங்களை மனுஷங்கன்னு நினச்சிக்கிறீங்க ஒரு பெர்ஃபெக்டட் மனுஷனாக கூட உங்களால் வாழ முடியறது இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கோ டவுன் டு த லெவல் ஆஃப் பீஸ் தலையின் இழிந்த மயிர நேயர் மாந்திரதம் நிலையின் இழந்த கடை தலையில் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மயிறு ஷாம்பூ எல்லாம் கீழே வந்து சின்ன பெருக்கிடுவாங்க பெருகிடுவாங்க அப்போது ஒரு மனித நிலையில் கூட உங்களால் இன்னும் கான்குவர் பண்ண முடியல கம்பராமாயணத்தில் வருகிற அற்புதமான ஒரு வரி மானுடம் வென்றதம்மான் ஒரு ராமர் மனுஷனாகவே இருந்து மனுஷனாகவே வாழ்ந்து மனுஷனைப் போல் எல்லா விதமான சோதனைகளையும் அனுபவித்து வாழ்க்கையில் வென்று காட்டினான் மையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து வானரையும் வான்வரையும் தேவியிலை எட்டினான்ங்கிறது தான் ராமோதாரத்தினுடைய சிறப்பு நெவர் ஷோடு எனி அகல்ட்டு பவர் கிருஷ்ணர் மாதிரி அவர் அக்கல்ட் பவர்லாம் காட்டினதே இல்லை மனுஷனாக இருப்பார் ஏதா இருந்தாலையும் நம்முடைய சாஸ்திரங்களில் இப்படி இருக்கிறது நம்முடைய தர்மங்கள் இப்படி சொல்கின்றன அப்படி தான் இருப்பார் ஸோ உங்களை கொஞ்சம் காம திங்க் பண்ணுற மாதிரி புரிஞ்சதுன்னா உங்களுக்கு தெரியும் ராமர் சந்தோஷமாக இருந்தது கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் இந்த விஸ்வாமித்திரர் அவரை காட்டு கூட்டும் போயிடுறாரு அங்கே வந்து எல்லாம் வதம் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாரு அப்புறம் ஜனங்கள் எங்கிட்ட கொண்டு போய் வெள்ளம் முறிக்க வச்சு சிதியை கட்டி வைக்கிறாரு சீதையை கல்யாணம் கட்டின்ட்டு இருக்கலான்னு பார்த்தாக்கா கைகை தூபம் போட்டு ராமர் காட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாப்பா நாலு வருஷம் காலில் இருந்த செருப்பு கூட பரதம் வாங்கி போயிட்டான் ஸோ ஒன்றும் இல்லை புல் திருப்புல்லாணிங்கிற இடம் ஒரு புல் மேலே படுத்த இடம் அப்போ கல்லணை மேல் தூயண்டனையும் காகுத்தா அப்படின்னு கல் மேலே புல்லு மேலெல்லாம் படுத்துக்கிட்டு இருந்திருக்காரு சாப்பிட்றதுக்கு என்ன வடை பாயசமாக கடிச்சிருக்கோம் அவருக்கு அவ்வளோ பெரிய ராஜா வம்சத்தில் வந்தவர் அவர் என்ன சாப்பிட்ருப்பாருன்னா இந்த காட்டில் கிடைக்கிது இல்லையா அந்த மாதிரியான விஷயம் கந்தகம் மூலங்கள்னு வாங்க இந்த கிழங்கெல்லாம் இல்லை அதெல்லாம் தான் சாப்பிட்ணும் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு என்ன பெரிய பேலஸ் இருந்ததா எல்லாம் கூடி செப்பரண சாலை அந்த மாதிரி இடங்கள்ல தான் இருந்தார் ஸோ ஒரு கடவுளாக உலகத்தில் வந்தவரே இத்தனை விதமான சோதனைகளுக்கும் ஆட்பட்ட பின்னால் இன்றைக்கி அவனும் ஒருத்தன் எவ்வளோ ஆயிரம் வருஷம் கழித்து அவருக்கு அயோத்தியில் ஒரு கோயில் கட்டுவான் இல்லையா இப்போதானே கோயில் கட்டுறாங்க அவர் இருந்த காலத்தில் ஒன்னானே அவரை மதிக்கலை இவங்க பண்ணாட்டியும் அவங்ககிட்டயும் போய் நடத்திட்டு வந்த குடும்பம் அவனை வச்சுன்னு பறிச்சுருக்கிறான் இவெல்லாம் ஒரு ராஜாவான்னு சொன்னாங்க அவர் இருந்தபோதே அவரை இன்சல்ட் பண்ணாங்க மிலியேட் பண்ணாங்க இவ்வளோவும் தாங்கிட்டு இருந்தால்தான் அவர் இன்னைக்கு ஒரு அவதார புருஷன் அப்படிங்கிற நிலையை அவரால் அடைய முடியுது அதனால் ஒரு மனுஷனாக இருந்து வென்று காட்டுவது தான் கடினம் காஞ்சியில் மகா இருந்தார் அன்பே காலத்தில் வந்தவங்களில் அவர் ரொம்ப பெரியவர் மகா தபசி எந்த விதமான தப்பும் அவர்கிட்ட சொல்லவே முடியாது ஏன்னா பன்னெண்டு வயசுலேயே பிரம்மச்சாரிய கோலத்தில் சன்னியாசி ஆகி தொண்ணூற்றொம்பது வயசு வரைக்கும் ஜனங்க நடுவில் தான் இருந்தார் இஸ் லைஃப் ஆஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் யூ ஆல்வேஸ் யூ ஷு டூ சம் ஒர்க் ஃபார் காட் எல்லாரையும் வந்து வேதம் படிங்க அது படிங்க இது படிங்கன்னு ஏதோ ஒன்று முதராதிகார திட்டம் பிடியரசு திட்டம் தேவாரம் திருப்பாவை பாராயணம் இந்த மாதிரி வாழ்நாள் பூரா ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருந்தார் அண்டு எவ்வளோ பேர் அவரை மதிக்கிறாங்க மிஞ்சி போனால் அவர் ஸ்பீச்செல்லாம் கொடுத்த போது வயசான பெரியவங்க அயோத்திய மண்டபத்திலேயோ மயிலாப்பூர் வீனஸ் காலனியிலே ஆழ்வார்பேட்டிலே எங்கேயாவது லெக்சர் கொடுத்தா ஒரு ஐநூறு பேர் வந்து வயசானவங்க உட்காந்துருந்துருப்பாங்க அண்ட் அவரை பார்க்குறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முந்நூறுலேருந்து நானூறு பேர் போய் நின்று பார்த்துட்டு சாப்பிட்டு போயிருப்பாங்க காஞ்சி மரத்தில் அதுலேயும் பாதி பேர் காஞ்சிபுரத்தில் புடவை எடுக்க வந்து வந்தான் பட்டு புடவை எடுக்கிறதுக்கு வந்து வந்தான் அவரை பார்க்குறதுக்காக எக்லீஸாக போனவோ ரொம்ப கம்மி அண்டு அவர் எவ்வளவோ நல்லதெல்லாம் செஞ்சு இதுலேயே அவர் மிஷன் சக்ஸஸ் ஆகலை அவர் சொல்கிறார் நான் அது சமகாலத்தில் வந்த சாராய கடைங்களும் கல் கடைங்களும் சீட்டாட்டு கிளப்பு குதிரை ரேஸ் எல்லாம் ஓஹோன்னு ஓடின்னுருக்கு நான் ஆரம்பித்து வச்ச பிடியரசு திட்டம் முதராதிகாரி திட்டம் திருப்பாவை பாராயணம் எதுவுமே என் கண்ணதிலே அழிஞ்சு போச்சு அப்போ நான் ஒரு மகானாக இருந்து எதுக்காக இதெல்லாம் செஞ்சேன்றது எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படின்னார் ஸோ இட் வாஸ் எ தேங்க்லெஸ் ஜாப் அண்டு அவர் சொல்லியிருக்கார் நான் இவ்வளோ பிரவச்சனங்கள் உபன்யாசங்கள்லாம் செய்கிறது இதை கேட்டு யாராவது லட்சத்தில் ஒருத்தன் உருப்பிட மாட்டானாங்கிற ஒரு நம்பாசியில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இ வாஸ் இன்சல்ட் நாட் எக்ஸ்பெக்டிங் இன் ரிசல்ட் லட்சத்தில் ஒருத்தன் உருப்பிட்டா கூட பரவாயில்லைங்கிறதுக்காக நான் இவ்வளோ பேருக்கும் இதெல்லாம் இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தை சொன்னார் ஸோ அண்மை காலத்தில் வந்த எந்த ஒரு மகானும் கூட அது வள்ளலார் கடைகள் விடுத்தேன் கல்வார் என்றது ராம்சுரத் சாமி எத்தனை பேருக்கு நிஜமாகவே தெரியும் ரத்ஜினகிரியில் சாமி இருக்காங்க எத்தனை பேருக்கு நிஜமாவே அவருடைய எல்லாம் தெரியும் எதுவும் சாமியார்ரா அப்படின்னா அவ்வளோதானே அவரை பற்றி நிஜமாக இவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவருடைய ஹைட்ஸ் என்ன அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறாரு குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதையும் செய்கிறாரு ஆனால் கோயிலேருந்து செய்ய மாட்டார் இப்படிலாம் அவருக்குன்னு ரூல்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு அவர் இப்போ எவ்வளோ மகான்கள் அவங்கலாம் என்ன ஹைட்ஸ்க்கு போனவங்க அவங்கள பற்றி யாருக்காவது தெரியுமா சிவபிரபாகர் சித்தயோகியை பற்றி யாருக்காவது தெரியுமா கோடிசாமியை பற்றி அது என்ன தெரியும் மாயம்மா கிருஷ்ணவேணியம்மா இவங்களை பற்றி யாருக்கு தெரியும் இப்படி நிறைய மகான்கள் அண்மை காலத்தில் வந்தவங்கள மக்களுக்கு தெரியவே தெரியாது அதனால் ரொம்ப கஷ்டம் ஒரு உண்மையான ஞானியாக இருந்து மக்களுக்கு நல்லா செய்கிறதுங்கிறது தேங்க்லெஸ் ஜாப் ரிவார்டே கிடைக்காது அதில் அந்த மாதிரி இருக்கிறது தான் ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் இப்போ நாங்கள்லாம் வந்திருக்கோன்னா இப்போது ஒரு வகையில் நீ பார்த்தா மற்ற சாமியாரங்களுடைய அவுட்புட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா ப்ரொடக்டிவிட்டினும் ஒன்றுமே இருக்காது கோடிசாமி எதுவும் ஜமீன்தார் வீட்டு மாடியில் உட்கார்னு தீர்ந்து போச்சு அவருக்கு பக்கத்துலேயே ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அவருடைய சமாதி கோயில் கட்டி வச்சுருக்காங்க சிவபிரகார சித்தி வகிது இனி பட்டனம் திட்ட போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சின்ன கோயில் இருக்குது அவ்வளோதான் ஸோ இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய நிலையை அடைஞ்சவங்க தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கலாம் கிருஷ்ணவேணி அம்மாவுக்கு அங்கே போய் பார்த்தீங்கன்னா கல்யாண சீர்தத்தில் ஒன்றும் இருக்காது நாம் தான் அந்த அம்மா கூட வந்து கோயிலில் உட்கார வச்சுருக்கோம் மாயம் மாதிரி இங்கே சேலம் ஏற்காடு போகிற வழியில் சின்ன கொல்லப்பட்டியில் தௌண்டுண்டு ஒரு ஓட்டு வீட்டில் அந்த அம்மாவுடைய அதிஷ்டானம் வச்சுருப்பாங்க ஸோ சாந்தானந்த சாமி இருந்தார் பெரிய நிலை அவரை அந்த பதினெட்டு கை துர்கைக்கு கீழே அவரையும் வந்து ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க சிவசமாதி வச்சுருக்காங்க அதனால் மிகப்பெரிய மகான்கள் கூட இந்த கலிகாலத்தில் ஏதோ ஒன்று வரும் அன்வெப்ட் அன்சங் அன் அடுன்னு ஒரு கவிதை வரும் அன்வெப்ட் அவங்களுக்காக அழுறதுக்கு ஆள் கிடையாது அன்சங் அவங்கள புகழ்ந்து பாடுவதற்கு ஆள் கிடையாது அன்வெப்ட் அன்சங் இதுதான் மகான்குடைய நிலைமை அதுக்கு நாம்ளே பரவாயில்ல நம்ம வாழ்கிற காலத்தில் இவ்வளோ நல்லா எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம் ஆன்மீகம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் தயிர் வடை சாப்பிட்ருக்கோம் பழம் சாப்பிட்ருக்கோம் ஸ்வீட் சாப்பிட்டு இருக்கோம் இதுவே பெரிய அச்சீவ்மெண்ட்டு இட்ஸ் நாட் ஈஸி ஏன் இந்த நிலையில மெயின்டைன் பண்ணுறது கூட ரொம்ப கஷ்டம் அண்டு ஆல் தட் யுவர் இன்ட்ரெஸ்ட் அட்இஸ் சால்வேஷன் உலகத்தில் மனுஷனாக பிறந்தோம் அப்போ வானூரையும் தெய்வ நிலையை அடைவது தான் மனித வாழ்க்கை லட்சியம் அதுக்கு தானம் தவம் ரெண்டும் செய்ய வேண்டியிருக்கும் ரெண்டும் செய்கிறோம் நம்ம தானம் செய்கிறோம் தவம் செய்கிறோம் ஸோ நமக்கு வானவர் நாடு வழி திறந்திடுமேங்கிறது தெரியுங்கிறதுனால நம்ம ஜாலியாக உக்காந்துருக்கோம் நாம் நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்றுன்னு அழகாக பண்ணிட்டு உட்காந்துன்னே இருக்கோம் இப்போ நமக்கு ஏதாவது குறை இருக்கா ஒரு குறை இல்லை வெளியூரில் தெருக்கிறவனுக்கு நம்மளை போய் தெரிஞ்சால் நமக்கு என்ன தெரியாது நமக்கு என்ன நமக்கு தன்னஞ்செறிவது பொய்ய இருக்க நமக்கு நம்மளுடைய ஒரத்தை தெரியணும் அதுக்கு பேர் என்ன செல்ஃப் எஸ்டீம் செல்ஃப்னா உனக்கு உன்னை பற்றியான சரியான கணிப்புகளும் உன்னை பற்றி உனக்கு சரியான மரியாதையும் இருந்தால் போகிறோம் அதுதான் செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது மற்றவங்க மதிக்கிறது பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அப்படிலாம் பார்த்து இருந்தால் உலகத்தில் வாழவே முடியாது ஒரு ராஜகுமாரன் குதிரை மேலே போயிட்டு இருந்தான் மரத்தடியில் ஒருத்தன் ஹேட்டை இப்படி போட்டுட்டு ஒரு சாதாரண விவசாயி கால் மேலே கால் போட்டுன்னு தூங்கினேன் இந்த ராஜகுமாரன் அவன் முழிக்கிற வரைக்கும் காற்று நின்ந்துட்டு நான் வந்து அம்சத்துழிக்கான நான் அன்னப்பாட்சினுடைய ரெக்கேல பண்ண பெட்டு அந்த மாதிரி கட்டலில் அரண்மனையில் படுத்துன்னு இருக்கேன் எனக்கு தூக்கமே வரமாட்டேன் இந்த கொளுத்துற வெயிலில் எப்படி மரத்தட்டியில் இப்படி தூங்கின்னுக்குற அப்படின்னு அவன் சொன்னான் இந்த ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறதுக்கு விட்டுக்கிறேன் இது அதெல்லாம் எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணிக்குது வீட்டில் இருந்து காலையில் நான் கட்டின இந்த பொங்கல் சாப்பிட்டுட்டேன் நல்லா தூக்கம் போட்டேன் சாய்ந்தரம் ஆன உடனே ஆடு மாடுன்னு வீட்டுக்கு போடுவேன் அப்படின்னு அப்போது அந்த ராஜகுமாரை சொன்னான் தை மில்லி கேப் இது ஒர்த் மை க்ரௌன் அப்படின்னா நீ போட்டிருக்க அந்த வைக்கோலான கேப்பு இல்லை ஹேட்டு அது வந்து என்னுடைய ரச்சனங்கள் பதிக்கப்பட்ட கிரீடத்தை விட ரொம்ப நல்லா இருக்குதுரா அப்படின்னா தான் அதுதான் உண்மை ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி ஹாப்பி மனி இஸ் நாட் ரிக்கொயர்டு இதுவே தெரியாது ஜனங்களுக்கு இவங்க நினச்சிருந்தால் அவங்க துடி இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும்ன்ட்டு ஒன்றும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாருமே அப்படி தான் அலேக்தான் இருந்தான் அவன் வந்து ஒரு பெரிய மகான் இருந்தான் அந்த காலத்தில் தண்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் டேண்டம்மா சொல்லுவாங்க அவரை பற்றி கேள்விப்பட்டு சேனாதிபதி அனுப்புகிறான் அவரை போய் பார்த்து கூட்டணுவான் பல்லக்கு எடுத்துன்னு போகணும் இவர் மருத்துவத்தில் அம்மனமாக படுத்துருக்காரு நேக்கடா அண்டு சேனாதிபதி போய் ஐ கம் ஃபார்ம் அலெக்ஸாண்டர் த கிரேட் இயர் சென்ட்ரி இது பல்லக்க அனுப்பிச்சுருக்கான்னு இவர் ஐ டோன்ட் வாண்ட் மீட்டிங் மீட்டியம் அப்படின்னு யூ வில் கிவ் யூ லாட் ஆஃப் மணி என்ன ஐ டோன்ட் நீட் த மணி என்ன ஈவில் கிவ் நைஸ் ஃபுட்டுன்னா ஐடோன் நீட் ஃபுட் இந்த மரத்துலேருந்து க பழம் உது அது காய் சாப்பிட்டு உக்காந்துக்கிறேன் நான் தண்ணி இதோ பக்கத்தில் போய் நிற்குது அப்படின் ஒன்று அவன் கொலை பண்ணிடுவான் நீ வரலான் அதுக்கு என்ன கிது இந்த உடம்பு தானே கொலை பண்ணுவான் நான் கூடு விட்டு கூடு பாஞ்சு வேற உடம்புக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு நான் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அலெக்சாண்டர்கிட்ட போய் என்ன சொன்னாலையும் வர மாட்டேன்றான் அலெக்சாண்டரே வந்தான் வந்துட்டு இவர்கிட்ட சொல்கிறான் எனக்கு வாழ்க்கையில் பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார் எல்லாத்தையும் விட்டு என் பக்கத்தில் கோ அப்படிங்குறாரு எல்லாத்தையும் விட்டு என் பக்கத்தில் உட்காந்துக்கான் இல்லை இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் நாடு பிடிக்கணும் அப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் நாடு பிடிக்கணும்ண்ணா அப்புறம் அப்புறம் வேணால் உங்ககிட்ட வரேன் அண்ணா சொன்னார் இது என் பக்கத்தில் ஒரு நாய்க்கு இது பார்த்தியா இது நாடு பிடிக்குதா இன்னும் கொஞ்சம் நாடு பிடிக்குதா ஜாலியாக உட்காந்துட்டு இருக்குது இதுக்கு எதுக்கு நீ கஷ்டப்பட்டு மாஞ்சி மாஞ்சி நாடு பிடிக்கணுன்னார் அவன் போயிட்டான் உர வழியில் கப்பலில் மஞ்சா கமல் வந்து சேர்த்துவிட்டான் அவன் அப்போது சாமி சொன்னது கரெக்ட்டா லலிதாண்ட நினச்சிக்கிட்டதான் தான் வாழ்க்கைங்கிறது இருக்கா அது கரெக்டாக நம்ம எல்லாருமே ஏமாந்து போகிறவங்க தான் ஒரு ஆள் சாமியார் கிட்டும் போனால் சாமி எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை அப்படின்னா சாமியார் சொன்னார் எல்லாத்தையும் ஊட்டி என் கூட இருந்தான் நாங்கள் அப்படி சொல்கிறீங்க எனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க வயசானவங்க என் ஒய்ஃபுக்கிறா இருக்குது உங்களுக்கெல்லாம் நான் நல்லது பண்ணிட்டு தானே வர முடியும்ண்ணா அவங்களாம் ஒன்றும் நம்பி இல்லைடா அப்படின்னா என்ன இப்படி சொல்கிறீங்க எங்கிட்ட ஒரே பாசமாகிறாங்க அப்படின்னு சரி ஒன்று செய்யலாம் எந்தா இந்த சோப் மாத்திரை போட்டுக்காதே ஏழு மணிக்கு செத்த மாதிரி ஆகிடுவேன் ஆ ஒன்று சுற்றி நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரியும் எட்டு மணிக்கு நான் வந்து பச்சை மாத்திரை கொடுத்துருவேன் அப்போ நீ எந்திரிச்சிருவேன் அப்படின்னு நிஜமானும் வருவீங்களான்னா ஆ வந்துடுறேன் ஏழு மணிக்கு மாத்திரை போட்டு செத்த மாதிரி ஆயிட்டான் இப்போ மேலே அப்பா அம்மா குழந்தைங்க பொன்னாட்டி எல்லாம் ஓந்து ஓடும் அழுகுறாங்க சாமியார் வந்துட்டார் வந்துட்டு எதுக்கு அழுகுங்க எங்கள் பையன் போட்டான் என் ஹஸ்பண்ட் போட்டான் எங்கள் அப்பாங்காரன் போட்டான்னு இப்போ சொல்கிறாரு ஒன்று செய்யலாம் யாருனா உங்கள் உயிரை கொடுத்துருங்க அந்த உயிரை வச்சு நான் இவனை காப்பாற்றிடுறேன் அப்படின்றாரு வயசானவங்க எல்லாம் பயப்படுறாங்க நம்மளை கேட்டுருவானான்ட்டு இவர் அந்த அப்பா அம்மாவை கேட்குறாரு அவங்க சொன்னாங்க நாங்கள் இன்னும் காசிராமேஸ்வரெலாம் பார்க்கவே இல்லைங்க இவனை வளர்த்து பெருசாகிறதுக்காக எங்கள் வாழ்க்கையெல்லாம் தியாகம் பண்ணிட்டோம் அப்படின்னு குழந்தைங்களுக்கு கேட்குறாரு நீங்கள் சின்ன பசங்க நீங்கள் செத்து கொடுங்க உங்கள் அம்மா நல்லா இருக்கட்டும் உங்கள் தாத்தா பாட்டி நல்லா இருக்கட்டும் இல்லைங்க எங்கள் நயனாக போனால் பரவாயில்ல எங்கள் அம்மா பார்த்துக்கோம் அப்படின்னா எல்லாரையும் விட்டு ஒய்ஃப் கிட்டே போனால் அவளுக்கு பக்கு பக்குன்னு இருக்குது சொன்னார் எல்லாரை விட நீ தான்மா ரொம்ப அழுவுற உயிர் கொடுத்துரு இங்கே பெரியவங்க இவங்களெல்லாம் வச்சு நான் நல்லா இருக்கட்டும் அவசியமான ரெண்டாவது கல்யாணம் கூட பண்ணிக்குவான் குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு அப்படி அப்போ ஒய்ஃப் சொன்னான் துப்பு கட்ட மனுஷங்க இவ்வளோ நாள் அந்தாலும் கூட இருந்ததே பெரிய விஷயம் அவன் போட்டங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாலாம் இவர் பச்சை மாத்திரை கொடுத்து எழுப்பா இவங்கெல்லாம் அவனை நம்பின்னு இருக்கிறத நீ தான் நினச்சி இவங்கெல்லாம் நம்பின்னு இருக்கிறாங்களா அப்படின்னு இதுதான் வாழ்க்கை இந்த இந்த கதை வந்து உனக்குந்தான் இப்போ நம்ம காலனிலே எவ்வளோ பேர் செத்துக்கிறாங்க இது வரைக்கும் அவங்க கூட யாராவது உடன்காட்டை ஏறினாங்களா இல்லை சுடுகாட்டில் போய் இவங்களும் குதிச்சாங்களா நெருப்பில் சும்மா வீடு வரை உறவு வீதி வரை மறை காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரும் இல்லைங்கிறது தான் வாழ்க்கை அதனால் எல்லாமே போய் எதையும் நம்ம அது என்கூட தான் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு தான் முன்னாடி ஒரு பையன் பொண்ணுங்கள்லாம் இருந்தாங்க நான் அவங்களெல்லாம் விட்டு முப்பத்தி ஏழு வருஷம் ஆகுது நான் என்ன செத்து போட்டேன் நான் நல்லா தங்குறேன் நான் அண்டு எனக்கு செலவே கிடையாது நான் கடைக்கெல்லாம் போய் சோப்பு சீப்பு பேஸ்ட்டு வாங்கி கூட இருபத்தஞ்சி வருஷம் போகுது ஸோ எனக்கு எதுவுமே தேவையில்லை நான் பண்ணுறது தொடர்றதே கிடையாது நான் என்ன வாழாமையே போய்ட்டு உங்கள் எல்லோரும் விட நல்லா தான்ங்கிறேன் நான் அண்டு என் பேரில் எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடையாது நான் நல்லா தானுங்கிறேன் உலகத்துக்கு நான் போய் சுற்றி பணதெல்லாம் பார்த்துட்டேன் நான் நான் போகாத ஊராக வேலூர் என்ன மதுரை என்ன திருச்சி என்ன கும்பகோணம் என்ன மன்னார்குடி என்ன போகாத ஊரே கிடையாது எல்லா ஊர்லேயும் என் செலவில் போய் மீட்டிங் போட்டுக்கிறேன் நான் வெளிநாட்டில் எல்லாம் என் செலவில் போய் எல்லாரையும் பார்த்துருக்கேன் யாருக்கிட்டையும் ஒரு ரூபா வாங்குனதே கிடையாது மலேசியா இருக்கல சிங்கப்பூரில் அமெரிக்கா எந்த ஊராக இருந்தாலும் எல்லாம் வேஸ்ட்டு எல்லாம் பொய் அதனால் இதெல்லாம் தெரிஞ்சா நீ என்ன மாதிரி நான் என் ஞானி ஆயிட்டேன்னு அர்த்தம் கர்மாவின் பலனை யாராலும் முற்றிலும் போக்க முடியாது தெய்வ அனுகிரகத்தால் அதை கூட்டலாம் அல்லது குறைக்கலாம் என்று பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள் அப்படியானால் இயேசு கிறிஸ்து ஊனமுற்றோருக்கு நல்வாழ்வு தந்ததும் தரித்திரத்தில் வாடிய காலடியில் வாழ்ந்த பெண்ணை ஆதிசங்கரர் தங்கமழையால் செல்வந்தராக்கியதும் கர்மவினை நோய்களால் பாதிக்கப்பட்ட சில அடியவர்களை தாங்கள் முழுவதுமாக குணப்படுத்தியதும் எவ்வாறு சாத்தியமானது விட்டுக்குறை தொட்டக்குறை இருக்கும் அதாவது யாருக்கெல்லாம் இந்த மகான்கள் நல்லது பண்ணுறாங்களோ அந்த ஆட்களுக்கு இந்த மகான்கள் ஏதோ பாக்கி வச்சிருப்பாங்க இதுக்கு முன்ஜென்மாக்களில் இவங்க கடவுளை தேடி அலைஞ்சிருப்பாங்கல்ல காடு மூடு ஊரெல்லாம் இப்போ யாரோ ஒருத்தர் ஒரு டீ வாங்கி கொடுத்துருப்பாங்க அவங்க வீட்டு திண்ணில் உட்கார சொல்லியிருப்பாங்க ஒரு பழைய துணி கொடுத்துருப்பாங்க ஏதோ கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பாக்கி ஸோ அந்த பாக்கியை இவங்க மகாணாயின்னு இருக்கிறதுனால கழிக்க வேண்டும் நான் சொன்ன கதை தான் ஊரில் ஒரு ஏழை பையன் இருக்கான் அந்த ஊரில் இருக்கிற நாயுடு இடம் ஓம் மல்லையாரும் அந்த பையனை எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கூடா புக்கெல்லாம் நான் வாங்கி தரேன் நல்லா படித்து பெரிய ஆளாக வாங்குறான் பெரிய பெரியாள் ஆகிட்டு கலெக்டர் ஆகிட்டான் வர்றபோது கார்லேருந்து லைனில் எல்லாம் நிற்கிறாங்க இன்னும் மொழியாரம் அங்கே பச்சை வயசு கட்டி நின்றுறாரு இவன் போய் காலிங் போய் லட்சி பீனு கூப்பிட்டு அங்கே பச்சை வயசு கட்டி நிற்கிறாரு அவர் பேர் புசம் மொழியாராக பார்த்து கூட்டின்னு வான்றாரு வந்த உடனே எழுந்திரிச்சு நிற்கிறான் மொய்யாரா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவருக்கு ஒன்றும் புரியல எதுக்கு கலெக்ட் நம்மளை பார்த்து எந்திரிச்சு நிற்கிறாருட்டு உட்காருங்களேன் டீ சாப்பிட்றீங்களா அப்பவும் சொல்கிறேன் என்ன தெரியுதுங்களா நான் தாங்க உங்கள் உங்கள் உதவியில் படித்து நீ கலெக்டர் ஆகிட்டேன் க உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் ஏதாவது பெடிஷன் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறான் அந்த மாதிரி தான் இந்த சாமியாருங்க கூட இவங்க சாமியார் ஆகிறதுக்கு முன்னாடி அழிஞ்சாங்கல்ல சாமியை தேடி சாமி யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அழிஞ்சாங்கல்ல அப்போ யாரெல்லாம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலையும் அவங்களுக்கு நல்லது பண்ணால் தான் இவங்க கடன் கழியும் நான் மயேந்திரகிரி காட்டுக்கெல்லாம் போயிட்டு கோடிசாமிக்கிட்டே போவேன் போயிட்டு சாமி நான் மயந்திரகிரிக்கு போயிட்டு வந்தேன்னு அவர் ஆமாம் எனக்கும் அங்கெல்லாம் போனோம் இந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் பாக்கி சாக்கி பைசல் பண்ணிட்டு போகலான்னு உட்காந்துன்னு இருக்கேன் அப்படின்னாரு இந்த பாக்கி சாக்கி பைசல்னா இதுதான் கோடி கோடிசாமி மாதிரி இருக்கிறவங்க கூட அவங்களுக்கு யாருக்கெல்லாம் யாரெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்களோ இவங்க சாமியை ஆகிட்டு இவ்வளோ பெரிய நிறைய அடையிறதுக்கு அவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது பண்ணால் தான் இவங்க கடன் கிடைக்குது இதுதான் பாக்கி சாக்கின்ற பாஷை இங்கே ஏகாம்பரம்னு ஒரு வக்கீல் இருந்தார் தண்டியார்பேட்டையில் இந்த யூனியன் கார்பரேட் ஃபேக்ட்ரி எதுவும் இல்லை அவங்க வீட்டு பின்னால ஒரு பெரிய மரங்குது அதுக்குள்ளே முனீஸ்வரன் கோயில் ஒன்றுக்குது அந்த முனீஸ்வரனாக இருந்தது கோடிசாமி அவருடைய சமாதி அது அதனால் அவங்க வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தார் அந்த ஏகாம்பரம் ஒன்று ஏகாம்பரத்துக்கு உடம்பு சரியில்லைன்னு ம ஃபோன் வருது இவர் உப்புமா கெண்டா அப்படின்றார் உப்புமா கிண்ட அதை தொட்டிட்டு ஏகாம்பரம் நல்லா ஆகிட்டார் அப்படின்னு ஏன் ஏகாம்பரம் வீட்டில் உப்புமா சாப்பிட்ட பாவம் இவர் உப்புமா கேட்ட சொல்லி அதை ஞாபகம் வச்சுன்னு எனக்கு உப்புமா கொடுத்த நாய் அதனால் அவன் நல்லா ஆகணுன்றார் பெங்களூர்லேருந்து ஒருத்தன் வரான் நாலு சோடா வாங்கினுவான்றார் நாலு சோடா வாங்கினு வந்த ஏன் அவர் பாடகச்சேரி சாமியாக இருந்தபோது இந்த பெங்களூர் டி அவருக்கு நாலு சோடா வாங்கி கொடுத்துருக்கான் அதை அவனுக்கு புரிய வைக்கிறாரு அன்றைக்கி நீ என்ன சோழ வாங்கி கொடுத்தி அந்த உடம்புல நான் இருக்க போகுது அப்படின்னு புரிய வைக்கிறாரு இப்படிலாம் இருக்குதுன்னா உனக்கு நம்பிக்கை வருதான் ஆன்மீகம் ரொம்ப அற்புதமான பாஷை இதுவும் ஒரு வகையான கொடுக்கல் வாங்கல் தான் யாரும் திடீர்னு சாமியார் ஆகறதில்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு சாமியார் ஆகிறாங்க சாமியார் ஆயிட்டு மற்றவங்க கடனெல்லாம் கழிக்காத வரைக்கும் இவங்க பேக்கப் பண்ண முடியாது எல்லோரையும் கூப்பிட்டு எந்த மூலையில எந்த ஊரில் இருந்தாலும் அவங்களுக்கு கடன் கழிக்க வேண்டியிருக்கும் தான் அவங்களே பேக்கப் பண்ண முடியும் அதனால் சிவசங்கர் பாபா இல்லை ஸ்ரெட்டி பாபா இல்லை சத்யசாய் இல்லை ராம்சரத் சாமி இல்லை எல்லாருக்கும் கணக்கு வணக்கு இருக்குது யாரும் ஒன்றும் சும்மா தூக்கி கொடுத்துட முடியாது எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபார் எவ்ரி கிரெடிட் தேர் இஸ் அ கரஸ்பாண்டிங் டெபிட் அதனால் எவ்வளோ பெரிய டில்லிக்கு ராஜா ஆனாலும் சரி நீ வந்த மற்றவங்களுக்கு பாக்கி இருக்கு இல்லையா அதை கழிக்காமல் இந்த உலகத்தை விட்டு போக முடியாது இப்போ நான் இருக்கேன் இவ்வளோ எல்லாம் பண்ணுறோம் யாரோ தானே வர முடியுது இதே கிளம்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறான் மெட்ராஸில் எண்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிறாங்க யாரோ தானே வர முடியுது மற்றவங்களாம் ஏன் வர முடியல அவங்களுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை அவங்களுக்கு கனெக்ஷன் தான் வருவாங்க எவ்வளோ கனெக்ஷனுக்குதோ அவ்வளோதான் ஒட்டும் இப்போ கூட யாரோ வந்தாங்க நம்ம எல்லாேருக்கும் ஒரே மரியாதை தான் கொடுக்குறோம் சாப்பிட்டாங்களான்னு கேட்டோம் ஓடி போய் வேணும் பழம் கொடுத்துட்டு சாக்லேட் கொடுத்துட்டு வர வரலாம் அவங்களால இருக்க முடியாது அவ்வளோதான் அவங்களுக்கு பாக்கி யாராக இருந்தாலும் அவ்வளோதான் பாக்கி அவ்வளோதான் ஒட்டும் மற்றது ஒட்டவே ஒட்டது இதெல்லாம் மகான்களுக்கு தெரியும் அதனால் எங்களுக்கு வந்தாங்களா போனாங்களா அப்படின்னு வடார்காடு மாவட்டத்தில் ஒரு பல வழி வந்து வந்த மாட்டேன் கட்ட மாட்டோம் போன மாட்டேன் தேட மாட்டேனும் அதனால் நான் யாராவது வந்தாலையும் சந்தோஷப்படுறது இல்லை என்னை விட்டு எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் போயிட்டாங்க அதனால் நான் வருத்தப்படுறதும் இல்லை அவனுக்கு பாக்கி அவ்வளோதான் இருந்துச்சு போயிட்டான் அவ்வளோதானே எவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணியிருக்கேன் எங்கே பண்ணாங்க அவங்கெல்லாம் நீ என்னுடைய பழைய சம்ரட்சணா புக்கெல்லாம் சரண மொபைல் மைசோட்டிலாம் பறித்து பாரு அவ்வளோ பண்ணியிருக்கேன் நான் எங்கே இருக்காங்க அவங்கெல்லாம் எட்டு கூட பார்த்துருக்க மாட்டாங்க இன்றைக்கி வரைக்கும் எத்தனை நாட்டில் நான் நல்லது பண்ணியிருக்கேன் இதே மலேசியாவில் ஒரு ஆள் பெட்டில் கிடக்கிறாங்க கோமா ஸ்டேட்டில் ஏழு மாதமா நாங்கள் ராமகிருஷ்ணா மிஷன் பெனாங்கில் மீட்டிங் பேச போனபோது சொன்னாங்க ஒரு பையன் மாடியிலேருந்து கீழே கொண்டு கோமாவுக்கு போயிட்டாங்க ஏழு எட்டு மாதமாக்கிறான்ட்டு நான் போனேன் போயிட்டு அந்த பையன் கட்டில்கிட்ட சும்மா உட்காந்தேன் எட்டு மாதமா கோமாலவே எந்திரிச்சு உக்காந்தான் அடுத்த நிமிஷம் என் கையில் ஏதோ சாப்பிட்டான் அது ஃபோட்டோலாம் இருக்கும் எல்லாம் ஃபோட்டோவில் போட்டிருப்பாங்க அந்த பையன் நான் எத்தனை தடவை வலிச்சு போய்க்கிறேன் வந்து பார்த்தான்ற நீ சரி அவனை கூட்டின்னு வந்தாங்களா அவங்களாவது என்கிட்ட வந்து பார்த்துருக்காங்கன்றா இல்லை அதே மாதிரி கூலி முன்னு ஒரு இடத்துல ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க கருணாகத்தை அந்த குடும்பத்தில் யார் உடம்புலேயே போட்டுட்டு அந்த உடம்பை எரிச்சிருவாங்க பாம்போட உடம்பை அந்த குடும்பத்திலேயே அவங்க உடம்புலேயே இருந்துக்கிட்டு கருணாகம் எல்லாரையும் பழி வாங்கிகிட்டே இருக்கும் இந்த மாதிரி இது எடுக்கவே முடியாது கருணாக எவ்வளோன்னு பேர் இதெல்லாம் எடுத்து காமிச்சேன் அவங்கெல்லாம் எங்கே பண்ணாங்க இன்றைக்கி இருக்காங்களாம் ஸோ என்னுடைய உலகம் பூராவும் நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன் ஒன்று சாதாரண யார் வந்தாலையும் பண்ணியிருக்கேன் கணக்கு இருக்கும் பண்ணுறது கூட அண்ட் அவங்கெல்லாம் வர்றதில்லை ரெண்டாவது தடவை வர்றதில்ல இன்னும் போனால் நம்ம யாருக்கு ஒன்றும் பெருசாக பண்ணலையோ அவங்க தான் நன்றியோடு இருக்காங்க யாருக்கு ரொம்ப பண்ணமோ அவங்க எட்டி கூட பார்க்குறதே கிடையாது ஸோ இது ஒரு தேங்க்லஸ் ஜாப் தேங்க்லெஸ் ஜாப்னு முப்பத்தாறு வருஷமாக தெரிஞ்சு கூட நான் இன்னும் நல்ல இருக்கிறேன் பத்தியா இதுதான் சுதர்மம் ஒரு சாமியார் தண்ணியில் போயிருந்தார் ஒரு தேள் கொட்டிச்சு வலிக்கித்தேன்னு விட்டார் திருப்பியும் ஐயோப்பாவான்னு தூக்கினார் திருப்பியும் கொட்டிச்சு விட்டார் பக்கத்தில் கேட்டா நீ என்ன லூஸ் ஆயா தேள் கொட்டுறதுன்னு தெரிஞ்சு அதை ஏண்டா காப்பாற்றுறாரான் அப்போ இந்த சாமியார் சொன்னாராம் கொட்டுறது தேளோடய குணம் அது அதனுடைய குணத்தை விடாது அந்த மாதிரி நான் காப்பாற்றுறது என் தான் நான் விட அந்த மாதிரி தான் மகான்கள் மகான்கள் உங்கள்கிட்டயே நீ எதிர்பார்க்கறது இல்லை

ஆத்மாவை அறிந்து கொள்வதற்கான பிரயத்தனம் மனிதன் தன்னை அறிந்து கொள்வதற்கான பிரயத்தனம் என்று கூறுகிறது இது ஒரு வகையில் சுயநலம் சார்ந்த விஷயமாக தெரிகிறதே இந்த சுயநலத்தை தெய்வீகம் என்று ஆன்மீகம் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறது இப்போ நீங்கள்லாம் மேலே சந்திரனை தேடி பார்த்த கூட கிடைக்காது ஆனால் சந்திரன் இருக்குது இல்லையா சந்திரன் எங்கே இருக்குது மாட்டி இந்தியாவில் இருக்குது இதுக்கு எங்கேருந்து வெளிச்சம் வருது அமெரிக்காவில் இருக்கிற சூரியங்கட்டுந்து வருது இதுக்கு பவர் அந்த மாதிரி தான் தன்னை புறவே வெண்ணிலாவே ஒரு சந்திரவனின்னு சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே நம்ம எல்லாம் கூட சந்திரன் நம்ம மனசு இருக்கு இல்லையா அதுதான் சந்திரன் நம்முடைய மனசு என்கிற சந்திரனை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் விருப்பு வெறுப்பு கோபம் பழி பாவம் எல்லாத்தையும் அனுபவித்துக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்போ இந்த ஜீவாத்மா என்பது சந்திரன் இதுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் இருக்குதுலையே அதுதான் பரமாத்மான்னு சொல்லக்கூடியது அது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாலேயும் தெரியலன்னாலையும் இப்போ இந்த இடத்துல சூரியன் இல்லை அமெரிக்காவில் இருக்குல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஆற்றல் இந்த உலகத்தை இயக்குகுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு ஞானம்னு பேரும் அதனால் நாம் இவ்வளோ நல்லது செய்யக்கூடிய மாநிலம் பயனரை வாழ்வதற்கு ஒரு வல்லமை தாராயோ சொல்லடி சிவசத்திங்கிற மாதிரி நாம் நினச்சா நல்லது பண்ண முடியும் அட்லீஸ்ட் நாலு பேருக்கு நல்லது பண்ண முடியும் வீட்டில் இருக்கிற பண்டாட்டி பிள்ளை குட்டிங்களுக்கு ஒரு தெருவில் இருக்கிற நாலு பேருக்கு நல்லது பண்ண முடியும் அப்போ இந்த நல்லது பண்ணுறப்போ நமக்கு யார் கொடுத்தாங்கன்னா சூரியன் கடவுள் சிவ சூரியன் கொடுக்குறாரு இதெல்லாம் அவங்களுக்கு அனுபவத்தில் புரிய ஆரம்பிக்கும் இல்லைன்னா நாமளும் பண்ணி மாதிரி ஆடு மாதிரி கோழி மாதிரி ஒரு உதவாத விஷயந்தான் அது பீத்தின்னுட்டு உக்காந்து இருக்கும் பண்ணி ஆனால் மனுஷனுக்கு ஆறாவது அறிவு கொடுத்துருக்கார் கடவுள் அதை வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு வகையில் ஊருக்கு ஒழித்திடல் யோகம் யோகம் பண்ணுறது மூச்சு பிடிச்சி ஊருக்கு ஒழிக்கிறது அதுதான் யோகம் மனு இது யாரெல்லாம் செய்கிறாங்களோ ஸ்லோலி தே வில் சார்ட் டேஸ்டிங் த டிவினிட்டி ஃப்ரம் வித்தின் தெம்செல்ஸ் இந்த இடத்துல தோணால் தான் தண்ணி கிடைக்கும் பெட்ரோல் கிடைக்கும் தங்கம் கிடைக்கும் அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற இந்த அன்பனி வெளியே தோண்டி எடுக்க வேண்டியிருக்கும் சின்ன லெவல்லையாவது எடுக்க வேண்டியிருக்கும் அப்போ பூமி கடையிலேருந்து தங்கம் வந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற தங்கமோ உங்கள்கிட்ட இருக்கிற பெட்ரோலோ உங்கள்கிட்ட இருக்கிற தண்ணியோ மணலோ களிமண்ணோ ஏதாவது ஒன்று வந்து தொலையும் உங்கள்கிட்ட இருக்குது எல்லாமே இருக்குது டுவெண்ட்டி தௌசண்ட் லீக்ஸ் அண்ட் த சி மாதிரி உங்கள்கிட்ட அவ்வளோ பவர் இருக்குது டிவைன் பொட்டென்ஷியல் இருக்குது நீ அதை தேடுங்கள் கண்டறிவீர்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் ஏற்று சொல்கிற மாதிரி நீ கேட்கவே இல்லையே யூ ரியலி ஹாவ் நோ லவ் ஃபார் தி ஃபெலோ கிரியேஷன் அந்த அந்த லவ் உனக்கு இருந்தாக்கா தானாகவே அதுக்குள்ள வழிகள்ெலாம் நீ ஒன்றும் பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை பட் யூ டோன்ட் யுவன் ஹவ் தட் லவ் டு ஃபார் அதர்ஸ் வாழா பிறர்க்குரிய இந்திரர் அமிர்தம் முண்டலினும் கொள்ளலர் அறிவியலர் இந்திரனுடைய அமிர்தம் கிடைக்கிதுன்னா பழிவோடு வந்தால் வேணான்வாங்க புகழ்னினும் உயிரும் கொடுக்குவர் புகழ் கிடைக்கிதுன்னா உயிரையும் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போது கும்மணன்கிட்ட ஒன்றுமே இல்லை அவன் தலைக்கு ஒரு வில வச்சுருந்தாங்க என் தலையை தும்பி கொடுத்து நீ இது பண்ணிக்கோன்னாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நீ ஒரு சைக்கிளில் கூட கொடுக்க மாட்டேன் ஆனால் பாரி தேரில் போயிட்டுருக்கான் ஒரு கொடி கொழி கொம்பின்று தகுதிக்குன்னு தேரை விட்டு அது மேலே கொடியை படர் விட்டு வந்தான் இல்லையா அந்த மாதிரி ஒரு மயில் குளிரில் நடுங்கின்னு இருக்குது பேகர்ன்றவன் தன் மேலே இருந்த காஸ்ட்லி பட்டு துணி அது மேலே போற்றிட்டு போனான் அவங்களாம் தான் கடையெழு வள்ளல்கள் என்கிறது இல்லையா நீங்கள் அது மாதிரி செய்ய மாட்டீங்க நீங்கள் யாருக்காவது எதையாவது கொடுக்குறீங்கன்னா கூட அது உங்களுக்கு சுத்தமாக யூஸ் ஆகாதுன்னு தான் கொடுப்பீங்க கொஸ்டின் டிவோட்டி வென் மந்த்ராஸ் அவர் தாட்ஸ் ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் த சீக்வென்ஸ் ஆஃப் தெம் அண்ட் தேர் ஆக்ஷன்ஸ் அண்ட் வி ஆர் நாட் ஏபிள் டு திங்க் ஆஃப் காட் இட் ஸ்டில் ஓகே ஹாவ் ஒன் மந்த்ரா பெரிய மந்த்ரெலாம் வச்சுக்கிட்டிங்கனாக்கா அப்படிதான் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ரெண்டு சிக்கு முக்கி கல்லுக்குது அது ரெண்டையும் சேச்சினு இருந்தால் அதுலேருந்து நெருப்பு வரும் அந்த மாதிரி ஒரே ஒரு மந்திரம் வால்மீகி இருந்தால் அவன் கொலகாரன் கொள்ளக்காரன் அவன் பன்னெட்டி புள்ளை கூட்டிங்கெல்லாம் வந்து அவனை நம்பி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவன் வந்து சொல்கிறான் நான் அந்த கெட்டு போகிறதுக்கு இருந்தேன் எனக்கு ஒரு வழி கொடுங்கன்ட்டு இவர் ராமா சொல்லுன்றாரு தர்ப புல் வயிறு போட்டால் கூட ராமாவும் வரல எதிரில் காட்டியது என்னான்றாரு மாறாமன்றான் சொல்லு அப்படின்னா மரம் ஒன்றான் மரா 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 ஆகி ராம 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 ஐ போச்சு அவ்வளோதான் சிங்கிள் சிலபல் அப்போ அந்த தலைமையில புத்து முளைச்சி வால்மீகி மன்னா புத்து அவன் வெளியே போது ரெண்டு அன்றில் பறவைகளுடைய சோகத்தை பார்த்துட்டு ராமாயணம் மகாகாவியம் பாடுற மாதிரி ஆச்சா இல்லையா அப்போது உலகத்தில் ஏதாவது ஒன்று பிடிச்சா போகிறோம் ரெண்டாவது விஷயம் இல்லை அது கடவுளுடைய பேரான்றதை பற்றி உனக்கு என்ன இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சத்தமும் கடவுள் நாதம் பிரம்மம் ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே உனக்கு தேங்காய் மந்திரம் தெரிஞ்சால் தேங்காய் சொல்லுங்க கொக்கு கோல தான் மந்திரம்னா பேசாமல் கோ கோ கோக்குன்னு இரு எதுவும் தப்பு இல்லை இட்ஸ் கொஷனாக கிகல் தேய்க்கிறது ஒரே ஒரு சவுண்டை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இதுக்கு ஒன்பதாயிரம் மந்திரம் சாஸரனாமும் எல்லாம் இருக்குது அப்போ பேராயிரம் பரவி வானோரும் ஏற்றும் பெம்மான்னு அப்போ ஆயிரம் பேரை சொல்லி ஒன்று தான் ஒன்று சொன்னாலையும் ஒன்று தான் ஓ ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம் இப்போ மர அப்படின்னா எல்லாம் நாம வந்துடுச்சா இல்லையா அப்போது முருகா அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அந்த முருகாங்கிறது சாதாரண விஷயமாக தெரியலாம் ஆனால் அதுலேயும் ஒரு வைப்ரேஷன் ஒரு சவுண்டு வருதா இல்லையா வேலா அப்படின்றான் அதில் இருக்கா இல்லையா எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு டிவைன் எனர்ஜி இருக்கும் நமக்கு தெரியாது நமக்கு புரியாது இப்போ உனக்கு வந்து தண்ணி வேணும்னா நீ வந்து தண்ணி அப்படின்ற கர்நாடகாக்காரன் நீருன்னுவான் ஆந்திராக்காரன் நீலு வடநாட்டுக்காரன் பாணிண்ணுவான் இல்லையா இங்கிலீஷ்காரன் வாட்ருன்னு எல்லாருக்கே ஆகிறது ஒன்றே தானே யூ நின் நாட் பி வெரி அலாபரேட் அண்ட் ட்ரைங் டு சே இது என்ன எதுன்னெலாம் சொல்ல தேவையில்லை எல்லாமே இருக்குது எவ்ரி திங் இந்த ஏக பீஜாச்சாரத்திலிருந்து கடவுளை அடைஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் நம்முடைய தான் நம்ம உட்காந்துட்டு இந்த மந்திரம் சொல்லணும் அந்த மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இதில் நம்ம அங்கன்யாசம் கரநியாசம் அது இது எல்லாம் சொல்லி பண்ணுறோம் அதெல்லாம் ஒரு பெரிய மீனிங் கிடையாது அதிலலாம் நீங்கள்லாம் இப்போ கந்த சஷ்டி கவசம் சொல்கிறீங்க அதில் என்ன சொல்கிறீங்களோ அதே தான் சான்ஸ்கிருட்டில் அவங்க சொல்கிறாங்க கணைக்கால் முழங்கால் கதிரியல் காக்க ஒட்டை குதர்த்தி வல்வியல் காக்க நாபிக் கமலம் நல்வியல் காக்க இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா அதே தான் அவங்க கனிஷ்டிகாப்யாம் நமக மத்தியம் அபியாம் நமக நிரா ஓஷா இதெல்லாம் அதே தான் இவன் தான் அவன் சாஸ்கிரில் சொல்கிறான்

உன் பேர் கூட கடவுளைய பேர் தானே ஒரு நாமும் ஒரு உருவும் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமும் பாடினாம் தெல்லையணம் கொட்டாமோ ஆயிரம் பேர் இருக்குது இல்லையா வானோரும் ஏத்தும் பெம்மான் அதனால் உனக்கு எது பிடிக்குதோ அதை சொல்லலாம் அந்த மாதிரி அடைந்தவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ டோன்ட் பாதர் அபவுட் தி சாங்கிட்டி பிஹைண்ட் ஆல் திஸ் ஸ்லோகன்ஸ் தி சின்சரிட்டி வித் விச் யூ சாண்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் உட்காந்துட்டு அங்கே இங்கே டிவியில் என்ன ஓடுதுன்னு பார்க்குறது யார் போனாங்க யார் வந்தாங்கன்னு பார்க்குறது ஃபோன் அடிச்சிச்சனா யாருன்னு கேட்டுக்கிட்டு இங்கே வந்து ஒரு மந்திரம் சொல்லின்னுங்கிறது இதெல்லாம் வேண்டாத வேலை சிங்கிள் சிலபல் கான்சன்ட்ரேட் பண்ணு அதுலேயே கிடைக்கும் இப்போ நான் உங்ககிட்டலாம் பேசின்னு இருக்கேன் பச்சனை இருக்கேன் உட்காந்துன்னு இருக்கேன் குளிக்கிறேன் எல்லாம் தான் உள்ளுக்குள்ளே எனக்கு மந்திரம் ஓடிக்கினே இருக்கும் ஐ ஹவ் ட்ரெயின்டு மை செல்ஃப் எங்கே இருந்தாலும் சரி எப்போ இருந்தாலும் சரி மந்திரம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் எனக்கு நிறைய மந்திரம் கிடச்சிருக்கு ஆனால் நான் பேசிக்காக யூஸ் பண்ணுறது வந்து சடாட்சரம் முருகனுடைய மந்திரத்தை தான் யூஸ் பண்ணுறேன் அது லாங்கு இருந்தாலே பழகிடுச்சு இல்லையா அதனால் நான் படித்திருந்தாலே உட்காந்து இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் தூக்கம் வரலன்னு நீங்கள் அப்படி இப்படி புரண்டு படுத்துன்னு தண்ணி குடிச்சுன்னு இல்லையா எனக்கு அந்த மந்திரத்துலேயே தூக்கம் வந்துடும் சுவாச நிசுவாசம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மந்திரத்துலேயே தூங்கிடுவோம் திடீர்னு அதுலேயே வெளியே வருவோம் திருப்பியும் அதே மந்திரத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அப்போ எப்போ தூங்கணும் எப்போ முடிச்சோன்றது நமக்கே தெரியாது எல்லாம் ப்ராக்டிஸில் வரக்கூடியது தானாக வரும் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறது இல்லை அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இல்லையா யூ திங்குனும் தி ஓல்ட் சிஸ்டம் ஆஃப் சாண்டிங் கந்த சக்தி கவசம் ஆர் சண்முக கவசம் ஆர் இன்னொன்று இருக்குது என்ன கந்தகூர் கவச்சம் இந்த மாதிரி இல்லை விஷ்ணு சாஸ்திரநாமம் லலிதா சாஸ்திரநாமம் இதெல்லாம் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க எந்த சாஸ்திரநாமத்தை வேணாலும் பாரு அது எஸ்வி சாஸ்திரநாமம் மாதிரி ஒன்னே தான் எஸ்வி சாஸ்திரநாமம் ஒரு சினிமா நடிகர் எல்லாம் காமனாக தான் இருக்கும் இப்போ எந்த கடவுளை பார்த்தாலும் சுலபாய அப்படின்னா என்ன ஈஸிலி அக்சஸபுள் சுசீலாய நல்ல குணங்கள் உள்ளவன் இது எந்த கடவுளுக்கு வேணாலும் பொருந்தும் நிறைய பேர் இந்த இதெல்லாம் எழுதுவாங்க அஷ்டோத்திரம் அதெல்லாம் எழுதுவாங்கள்ல அதில் நூற்றுக்கு தொண்ணூறு வந்து எல்லாம் ரிப்பீட்டு தான் அதுலேருந்து இதுலேருந்து பொறிக்கப்பட்டது ஏதோ ஒரு பத்து மாதம் இவங்களுக்கு இருக்கும் இவன் மயில் மேலே உட்காந்துருக்கிறான் ஸோ கட மேலே உட்காந்துருந்தால் அது வேற கட வாகனாயின சொல்லணும் மயில் மேலே உட்காந்துருந்தால் கட வாகனம் சொல்ல முடியாது இல்லையா அதுதான் கொஞ்சம் மாறும் மற்றபடி எல்லாமே ஒன்னே தான் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கேன் நான் ஒரு ஆள் வந்து மரத்தை சுற்றிக்கினே தான் சுற்றுற போது பத்மநாபா மரப்பிரபு பத்மநாபா மரப்பிரபு அப்படின்னு சொல்லி இருந்தான் ஒரு வைஷ்ணவர் வந்தார் என்ன இப்படி அபிஷ்டு மாதிரி சொல்கிற பத்மநாபா அமரப்பிரபு அப்படின்னா அமரர்கள்லாம் தேவர்கள் அவங்களுக்கெல்லாம் தலைவன் பத்மநாபா தேவர்களுக்கு தலைவனே தேவாதிராஜனே அப்படி சொல்லணும்னு இவன் சுத்தனா பத்மநாபம் அமரப்பிரபு வாயில் வரல அதனால் மரத்தை சுத்திரத்தி விட்டான் அப்போ சாமி அந்த அயங்காரம் போய் பலானு ஒரு அடி கொடுத்துறான் உலகத்தில் எவனும் ஒருத்தன் உருப்படியாக சுற்றி இருந்தான் அவனையும் கெடுத்தியடா பாவி அவன் என்ன சொல்லிட்டான் மரங்களுக்கு தலைவனா அப்போ பகவான் எல்லா மரங்களுக்கும் தலைவன் தானே அவன் சொன்னதில் என்ன தப்பு கண்டுபிடிச்சே அப்படின்னா அது மாதிரி உனக்கு என்ன தோன்றோ அதை பிடி யாரோ சொன்னாங்க இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணுன்னு போய் மாட்டிருந்தா இருந்தால் எதுவுமே சொல்ல போகிறது இல்லை நீ அதை விட இந்த மாரி ஒரு அப்பாவியாக இருக்கு கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் ரொம்ப படித்தவனுக்கு தான் இந்த கோணங்கி புத்தியெல்லாம் வரும் ஒரு அப்பாவியாக இருக்கான் இல்லையா அவனுக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது அவனுக்கு அவனை பொறுத்த தான் கடவுள் என்பது ஒரு ஆர்கானிக் ஒரு உயிர் துடிப்புள்ள கடவுளுக்கு கண்ணில் ரத்தம் வந்தால் கண்ணப்பந்தான் கண்ணை பிடிங்க வைப்பேன் அணிவேப்பியா நீ சொல்வே யாரும் செய்வீனம் பண்ணிட்டாங்க கடவுளுக்குன்னு மலையாள வா மந்திரவாதி எங்கே போய் பிடிக்கலான்னு நினைஞ்சிருப்பேன் இல்லையா ஒன்றால் கண்ணை பிடிங்க வைக்க முடியுமா அதெல்லாம் ஒரு கள்ளம் கபடமற்ற மற்ற அதுதான் பைபிள் சைல்டு லைக் இன்னோ சேன்ஸ் பிளஸட் ஆர் தோஸ் வித் சைல்ட் லைக் இன்னோ பிகாஸ் த கேட்ஸ் ஆஃப் ஹெவன்ஸ் ஓப்பன் ஃபார் தம் குழந்தையை போன்ற கள்ளம் கபடம் மற்ற அன்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்காக கடவுளுடைய சாம்ராஜ்யத்தின் கதவுகள் என்றைக்கும் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றனங்கிறது தான் பைவு ஸோ பி லைக் தட் ஒரு சைல்ட் லைக் என் சென்ஸாக இருந்தால் கிடைக்கும் ஓ இந்த குழந்தைங்கெல்லாம் வராங்க எங்க என்ன பெரிய மந்திரம் எதிரில் கருட வாகனத்தில் பெருமாள் வந்து இறங்க போகிறாருன்னா வராங்க அவங்களுக்கு பிடிக்குது ஏதோ வராங்க பெருக்கிறாங்க மொழுகிறாங்க உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறாங்க கை கழுக்கு தண்ணி கொடுக்குறாங்க செப்ளேட் வாங்குறாங்க லஞ்ச செய்கிறாங்க நம்ம சொன்னதில் ஏதோ பத்து வார்த்தை சொன்னால் ரெண்டு வார்த்தையாவது வாங்காமல் இருப்பாங்களா அவங்க வாங்கிடுவாங்க ஸோ இந்த வயசுக்கு அவங்க கோயிலுக்கு வர வேண்டிய வேலை இல்லை பட் தேர் ஸ்பிரிட் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பிரிட் இல்லையா அதுக்கு இது பிடிச்சிருக்கும் नारायणपूरणब्रह्मं प्रपञ्चं भूमि यावुमे उन्पदं भुमेन्पदं दञ्जं शिवशङ्करा सद्गुणसागरा शिवशङ्कराधिकरुणाकरा என் கலி தீர்க்க வந்த கலியுகவதார பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம் மெய்யாகி உலகின் மேல் நீ வைத்த கருணையினால் மண்ணில் பிறந்தாயோ மண்ணில் நீ െല്ലാം തട മീ കൊണ്ടുവന്നായോ മെയ്യാന ദൈവം നീ എതിർ തോൻ നൊയ്യാന തേദോ മറക്കാന വഴി കാട്ടി എമ് കോവി അഴിത്താലും അന്യ മൂർത്തിയെ താഴാ ഉൻ കീർത്തിയേ പൊയ്യാനയേറ്റ മെയ്യനി മാ ബ്രഹ്മം പൂരണ ബ്രഹ്മം നാരായണ പൂരണ ബ്രഹ്മം കുറെ ഒന്നുമില്ല மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா